யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை மற்றும் காக்கைத்தீவு பிரதேசங்களைச் சேர்ந்த 5 குடும்பங்களைச் சேர்ந்த 15 பேர் இன்று தனுஷ்கோடியை அண்மித்த போதாண்ட கிராமர் கோவில் கடற்கரை பகுதியை சென்றடைந்துள்ளனர். அது தொடர்பில் தகவல் அறிந்த தமிழக ராமேஸ்வரம் கடலோர பாதுகாப்பு போலீசார் இவர்களை மீட்டு மண்டபம் கடலோர பாதுகாப்பு போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணைகளின் போது தாம் நெடுந்தீவு கடற்கரையிலிருந்து நேற்று படகில் ஏறி இன்று அதிகாலை 3 மணி அளவில் அப்பகுதியில் இறக்கிவிடப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக தற்போது அத்தியாவசிய பொருட்களான அரிசி, பருப்பு, கோதுமை விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். அத்துடன் 1 கிலோ பச்சை மிளகாய் 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்வதால் எப்படி வாங்கி சாப்பிட முடியும் என கேள்வி எழுப்பிய அவர்கள் மருத்துவ பொருட்களுக்கும் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளனர். அத்தோடு தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்றால் காய்ச்சல் தலைவலிக்கு 4000 வரை வசூல் செய்கின்றார்கள். இதே நிலை நீடித்தால் இலங்கையில் பட்டினி சாவு ஏற்பட்டு அனைவரும் உயிரிழக்க நேரிடும். எனவே உயிரை காப்பாற்றிக் கொள்ள தமிழகத்துக்கு அகதிகளாக வந்ததாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளனர். அதேவேளை கடந்த மார்ச் 22 முதல் இன்று வரை 75 இலங்கை தமிழர்கள் அகதிகளாக தமிழகம் சென்றுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. நெருக்கடி நிலையை சமாளிப்பதற்காக இலங்கை நிதி அமைச்சர் அலி சப்ரி மேற்கொண்டு வரும் பிரயத்தனத்தை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் பாராட்டியுள்ளார். அவருக்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சி பேதங்கள் இல்லாமல் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர் தனது ஃபேஸ்புக் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். நிதி அமைச்சர் அலி சப்ரிடையில் வந்தவர் மக்கள் ஆணையில் அவர் நேரடியாக வரவில்லை. இன்று அவரால் இயன்றதை செய்கின்றார். இன்று ஓடி ஒளிந்திருக்கும் பாவிகள் வாங்கிய கடன்களை சமாளிக்க இவர் பாவம் படாத பாடுபடுகிறார். கையில் காசில்லை, ஆகவே உடனடி நிதி நிவாரணம் வேண்டும். ஒட்டுமொத்த கடன்கள் மீள் செலுத்தல்கள் ஒத்திவைக்கப்பட்டு புதிய தேதி அட்டவணை படுத்தப்பட வேண்டும். உள்நாட்டில் புதிய வரி கொள்கை மறுசீரமைக்கப்பட வேண்டும். இவை மூன்றும் சப்ரியின் முன் உள்ள பிரதான சவால்கள். அவர் சொல்லனா துயரும் மக்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக இவை தொடர்பில் எதிர் ஆளுங்கட்சி பேதங்கள் இல்லாமல் நாம் அவருடன் ஒத்துழைப்போம். இடைக்கால ஆட்சியெல்லாம் இந்த அதிகார ஜனாதிபதியுடன் சரிவராது. ஆனால் நிதி அதிகாரத்தை நாடாளுமன்றத்துக்கு நாம் இப்போது பிடுங்கி எடுக்க முயற்சிக்கின்றோம் என மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். உண்மை செய்திகள், விளையாட்டு தகவல்கள், கவிதைகள், வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறிய செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஜி ஸ்டார் தமிழ். ஜி ஸ்டார் தமிழ் இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக ஜி ஸ்டார் தமிழ் புதுமைகளின் ஆரம்பம்.